ஊர்ல வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நிக்கிறது இல்ல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ட்ரெயினை நம்பி தான் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிருந்து திருநெல்வேலி வந்து 36 கிலோமீட்டர்ஸ் வருது. அங்க போய் அவங்க படிக்கணும் போது பஸ் பேரும் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ அண்ணாட்ட வந்து நாங்க வந்து எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணிருப்போம், அண்ணா எங்களுக்கு இந்த வசதியை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. மாணவர்களுக்காக இதையும் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ என் பேர் கிருபாகரன். நான் அண்ணாவை நான் ரொம்ப நாளா நான் ஃபாலோ பண்றேன். அண்ணாவோட ஸ்பீச் எல்லாமே நான் ரொம்ப கேட்பேன். என்னோட மோட்டிவேஷனே அண்ணான்னு சொல்லி தரலாம். இப்போ நான் என் புறாவை கொண்டு போய் நான் அண்ணா கையில கொடுத்து பறக்க விடணும்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த ஃபீலே வேற மணிக்கு இருந்துச்சு. அண்ணன் என்னோட காரணம் என்னன்னா, இப்ப அந்த கருப்பு கூண்டுல அடப்பட்டிருக்க அந்த புறாவை அண்ணா திறந்து விட்டு அந்த புறாவுக்கு எப்படி வெளிச்சம் கொடுத்தாங்களோ அதே மணிக்கு இந்த தமிழ்நாட்டுக்கும் அண்ணா ஒரு முதல்வரா வந்து நம்ம தமிழ்நாட்டையும் ஒரு வெளிச்சம் கொடுக்கணும், தமிழ்நாட்டை மேல நம்ம இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கு அண்ணா ஒரு முக்கிய புள்ளியா இருக்கணும்னு சொல்லி என்னோட ஆசனம். நான் வந்து படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 1 இயரா ரொம்ப கஷ்டப்பட்டேன். 1 இயர் பிரேக் ஆயிருச்சு, யூஜி முடிச்சு. பிஜி படிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம திருநெல்வேலியோட முன்னாள் மாவட்ட தலைவர் மகாராஜா ஜின் அவங்க மூலமா நம்ம அவங்களோட சொந்த வீட்டிலேயே எங்களை தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. அடுத்து இன்னைக்கு நான் அண்ணா பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கே என் மண் என் மக்கள் அப்படிங்கிற நடைபயணத்துல வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுலேயும் என்னோட சொந்த வீட்டில் நான் சின்ன வயசுல இருந்து நான் வளர்த்த புறாவை அண்ணன் கையில கொடுத்து பறக்க விழுகும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும், படிச்சு மேல வரணும்னு சொல்லி அண்ணா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பண்றாங்க. அதனாலதான் அண்ணன் இளைஞர்களோட எழுச்சி நாயகனாகவும் திகழ்றாங்க.